Welcome to Exams Daily YouTube channel. In the video, we will talk about the current affairs question. If you want to subscribe to our channel, click on the button and subscribe. If you want to click on the bell icon, click on the notification button. If you want to share the video, please share the video. Let's go to the first question. உலக உறுப்பு தான தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை 15, ஆகஸ்ட் 13, ஜூன் 20, ஆகஸ்ட் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 13 தான் இதற்குரிய சரியான பதில். அதாவது ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகஸ்ட் 13 அன்னைக்கு தான் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு வராங்க. இதை வந்து இந்தியாவில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2010 இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அன்னையிலேருந்து இதோடைய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஜனநாயக கட்சிக்கான அமெரிக்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்ட இந்திய வம்சாவளி செனட்டரின் பெயர் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ், நிக்கி ஹேலி, சுவாதி தண்டேகர், அதுக்கப்புறம் சாரா கிதியூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் என்பதுதான் வந்து இதுக்குரிய சரியான பதில். இவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனநாயக கட்சி அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, வரப்போகிற தேர்தலுக்கு வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். இணைப்பு திட்டத்திற்காக இந்தியாவிடமிருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி பெறும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலங்கை, மொரிசியஸ், மாலத்தீவுகள், இந்தோனேசியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவுகள் என்பதுதான் வந்து சரியான பதில். அந்த மாலத்தீவுகளுக்கு தான் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நிதி உதவியை வந்து தரப்போகிறாங்க. இது வந்து என்ன பண்ண எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு திட்டத்திற்காக வந்து என்ன பண்ணால் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஐலாண்டை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பின்வரும் எந்த நாடு அதன் ஏரோ 2 பாலிஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சமீபத்தில் சோதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஷ்யா, பிரிட்டன், இஸ்ரேல், இந்தியா கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குரிய சரியான பதில் இஸ்ரேல் என்பது தான் வந்து சரியான பதில். இந்த இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதாவது பென்னி ஹண்ட் என்பது தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சோதனை ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க, இது வந்து ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த நாட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசா, லெபனான் என்ற நாட்டிலேருந்து பண்ண ஏவுகணை வந்து இவங்க இந்த ஆரோ 2 என்ற ஏவுகணை வந்து என்ன பண்ணிருச்சு, அது வந்து முறியடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட 2020 அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நடிகரின் பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது வின் டீசல், ஜேசன் ஸ்டேதம், டுவைன் ஜான்சன், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய பதில் டுவைன் ஜான்சன் என்பது தான் வந்து சரியான பதில். இவர் வந்து யார் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ரஸ்லர், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அப்படின்னு பார்த்தோம். இவரை வந்து எல்லாருக்கும் வந்து ராக் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இவர் தான் இந்த வருஷத்துக்கான Top 10 லிஸ்டில் வந்து முதலிடத்தில் வந்து வந்திருக்காரு. அதை வந்து ஃபோர்ஸ் பத்திரிகை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. கடந்த வருடமும் இவர் தான் வந்து முதலிடத்தில் இருந்தார். இவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 87.5 மில்லியன் டாலர் தான் இவருடைய ஆண்டு வருமானம். நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ICRIER அந்த துறைக்கு வந்து புதிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஹித் துக்ரால், பிரமோத் பாசின், ராமன் ராய், என்.வி. தியாகராஜன் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சரியான பதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரமோத் பாசின் தான் வந்து நியூ சேர்மனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் அட் ICRIERக்கு வந்து வைஸ் சேர்மனாக வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. வாங்க அடுத்த கேள்வியில் போகலாம். சமீபத்தில் கிறிஸி மேக்கை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி, பிரல்ஹாத் பட்டேல், ஹர்ஷ்வர்தன், நரேந்திர சிங் தோமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர் அப்படின்னு தான் வந்து சரியான பதில். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அக்ரிகல்ச்சரோட மினிஸ்டராக வந்து இவர் வந்து என்ன இருக்கார், இவர் தான் இந்த சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நியூ எஜுகேஷன் சிஸ்டம், நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் சிஸ்டம், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள அக்ரிகல்ச்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸி மேக் அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம்.
AMRUT திட்ட தரவரிசையில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய நம்ம பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா என்பது தான் வந்து இதுக்குரிய சரியான பதில். அதாவது AMRUT என்றது என்னன்னா அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடு முழுவதும் என்ன பண்ணணும் அப்படின்னா வலுவான கழிவுநீர் வெளியேற்றம், அதுக்கப்புறம் குடிநீர் வழங்குதல், இந்த இதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த AMRUT அப்படின்ற திட்டம். இதன் அடிப்படை என்ன பண்ணுவாங்க, வருஷம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைசிறந்த மாநிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படியாக இந்த வருஷம் வந்து இந்த ஒடிசாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. போன வருஷமும் இந்த ஒடிசா தான் முதலிடத்தில் இருந்துச்சு, இந்த வருஷமும் அதை வந்து என்ன பண்ணிச்சு முதலிடத்தில் வந்து தக்க வைத்துக் கொண்டது. இதில் இரண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா சண்டிகர், மூணாவது இடத்துல வந்து தெலுங்கானா மாநிலமாக இருக்கிறது. அடுத்த கேள்வி நாம் பார்க்கலாம், நோக்கியா 5G ஆராய்ச்சிக்காக எந்த நிறுவனத்தில் ரோபாட்டிக்ஸ் ஆய்வகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இந்தூர், இந்திய அறிவியல் நிறுவனம், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் பம்பாய், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ரோபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்திய அறிவியல் நிறுவனம் அதான் சரியான பதில். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் வந்து இந்த நிறுவனம் வந்து இருக்குது. இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நோக்கியா வந்து இந்த 5G தொழில்நுட்பத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து இந்த 5G தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி நாம் பார்க்கலாம், எந்த நாட்டிற்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை இந்தியா அறிவித்துள்ளது. அதாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண்டிகுவா மற்றும் பார்படா, லெபனான், கௌதமலா, வியட்நாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டிகுவா மற்றும் பார்படா என்பதுதான் வந்து சரியான பதில். இந்த நாட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 1 மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இந்தியா வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பகுதியாக வந்து 150K US டாலரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க முதல் முறையாக கொடுக்க போகிறாங்க. நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் அடுத்த தலைவராக பின்வருவனவற்றில் யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோமமண்டல், ரோஹித் மாத்தூர், எஸ் மனோகரன், அப்புறம் முகேஷ்குமார் சூரணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்னன்னு பார்த்தோம்னா சோமமண்டல் அப்படின்றதான் சரியான பதில். இவங்கள தான் வந்து அடுத்த நியூ சேர்மனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செயல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. பழைய சேர்மன் அதாவது ஓல்டு சேர்மன் வந்து அனில் சௌத்ரி என்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாரு, ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அவருக்கு பதிலாக தான் இந்த சோம மண்டல்றவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து புதிய சேர்மனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து செயலில் வந்து என்னவாக இருக்காங்கன்னா டைரக்டராக வந்து 2017 என்ன பண்ணுறாங்க, பணி புரிஞ்சிட்டு வராங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போகலாம், ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட 2020 பட்டியலில் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் முதல் 10 நடிகர்களில் பட்டியலிடப்பட்ட ஒரே இந்தியர் என்ற இந்திய நடிகரின் பெயரை குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஷாருக்கான், அஜய் தேவ்கன், சைஃப் அலிகான், அக்ஷய் குமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷய் குமார் இதெல்லாம் சரியான பதில். ஏற்கனவே நம்ம இந்த டுவைன் ஜான்சன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த லிஸ்ட்டில் இந்த 10 லிஸ்ட்டில் வந்து முதலிடத்தில் பிடிச்சா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து 6வது இடத்துல இருக்கிறவர் தான் இந்த அக்ஷய் குமார். இவருடைய வருஷ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 48.5 மில்லியன் டாலர் வந்து இவர் வருஷத்தில் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. இவர் தான் 6வது இடத்துல இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடிகர்களில் அதிக சம்பளம் வாங்குறவர். அடுத்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்விக்குள்ள போகலாம், பின்வருவனவற்றில் இந்தோனேசியாவின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒட்டாவா, கான்பரா, ஜகார்த்தா, சுவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்னென்னா ஜகார்த்தா என்பது தான் வந்து இதுக்குரிய சரியான பதில். இந்த ஜகார்த்தா தான் இந்தோனேசியாவினுடைய தலைநகர். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்லேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒட்டாவான்னு கொடுத்துருக்காங்க. ஒட்டாவா வந்து எதனுடைய தலைநகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனடாவுடைய தலைநகர் தான் இந்த ஒட்டாவா. அதுக்கப்புறம் கான்பராவோட எதிர்க்கு தலைநகர் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்குரிய தலைநகர் தான் இந்த கான்பரா. அதுக்கப்புறம் சுவா என்பது வந்து ஃபிஜி நாட்டுக்குரிய தலைநகர் தான் இந்த சுவா. அடுத்த கேள்வி, ஃபிகு எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்குது, பீகார் கொடுத்துருக்காங்க, அஸ்ஸாம், கர்நாடகா, தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் என்பது தான் வந்து இதற்குரிய சரியான பதில். அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் தான் இந்த பிகு. அதுவும் இல்லாமல் இதுக்குரிய ஆப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பீகார் கூடிய பாரம்பரிய நடனம் என்னன்னு பார்த்தோம்னா ஜட் சட்டின்ன்றது தான் பீகாருக்குரிய பாரம்பரிய நடனம். அதுக்கப்புறம் கர்நாடகாவுடைய பாரம்பரிய நடனம் வந்து குச்சிப்பிடி. அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய பாரம்பரிய நடனம் வந்து பரதநாட்டியம். அடுத்த கேள்வி பார்க்கலாம்,
சத்ராசல் ஸ்டேடியம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் பஞ்சாப், கோவா, டெல்லி, சத்தீஸ்கர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி என்பது தான் வந்து சரியான பதில். சத்ராசல் ஸ்டேடியம் வந்து டெல்லி மாநிலத்தில் தான் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம், கயா சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிசோரம், ஒடிசா, பீகார், அசாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகார் என்பது தான் வந்து இதுக்குரிய சரியான பதில். இங்கே தான் இந்த கயா என்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம், சிம்பிளிபால் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிளிபால் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குஜராத், ஒடிசா, ராஜஸ்தான், பீகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஒடிசா என்பது தான் வந்து சரியான பதில். ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த சிம்பிளிபால் தேசிய பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மொத்த பரப்பளவு, இந்த பூங்காவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோனா 1060 சதுர மீட்டர் கொண்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.